மீனா எனக்கு பேசணும். கொஞ்சம் இருப்பா போன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சேரன். அந்த குரல் என்ன? ஒரே ஒரு எனக்கு டவுட்னா, அவங்களுக்கு இந்த ரெண்டு நாள்ல கல்யாணம். பொக்கிஷம் படம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். பொக்கிஷம் படத்துல ஒரு தமிழ் வந்து ரொம்ப அழகா பேசுற ஒரு வாய்ஸ் வேணும். பத்மபிரியா வந்து நடிச்சிருந்தாங்க. பட் பத்மபிரியா வந்து அவ்வளவு அழகா தமிழ் உச்சரிப்பு வராது. அவங்க ஒரு ஐயராத்த பேச பேசுவாங்க. இதுக்கு எப்படி? ஏன்னா முழுக்கவே படம் முழுக்க கடிதத்தை பற்றியது. ஏழு கவிதை நடையில இலக்கிய நடையில பேசணும். யார் யாரையோ டெஸ்ட் எடுக்கிறோம். இருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் பூரா டெஸ்ட் எடுக்கிறோம். யாருக்குமே அவ்வளவு அழகான தமிழ் பேச வரல. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஏன்னா படமே லெட்டர் சம்பந்தப்பட்டது, கவிதை சம்பந்தப்பட்டது. அப்ப எப்படி பேச வைக்கிறதுன்னு தெரியல. யாரு 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 யாருன்னு சொல்லுது. அவங்க அம்மா தான் கிரேட். இப்பவும் எனக்கு, நான் இப்பவும் மீனாவுக்கு ஹார்ட்ஸ் ஆஃப் சொல்லணும் இல்லையா, அவங்க அம்மாவுக்கு தான் ஹார்ட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் மீனாவோட 40 நடக்க போற மீனாவோட 80 நீங்க மட்டும்தான் காரணம். யூ ஆர் த கிரேட் உமன் அவங்க லைஃப்ல. அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரிமா மீனா எனக்கு பேசணும்னு. கொஞ்சம் இருப்பா போன் கொடுக்குறேன்னு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சொல்லுங்க சேரன். அந்த குரல் மீனாவை சொல்லுவாங்க, எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்கன்னு. அது போன்ல நேர்ல தான். படத்துல டப்பிங் முத முத டப்பிங் ஏன் படம் தான் பேசுனீங்க நீங்க? பொற்காலம், கரெக்ட். ஆமா, டப்பிங் அது வரைக்கும் அவங்க பேசினதுல அத்தனை படம் நடிச்சவங்க. பொற்காலத்துல முத முத பேச வச்சோம். அப்போ அவங்கள்ட்ட, இல்லை மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க, படம் ஒண்ணு டப்பிங் பேசணும், உங்க குரல் வேணும் அந்த ஹீரோயினுக்குன்னு. யார் ஹீரோயின்? பத்மபிரியா. படம் அப்படி யோசிச்சவங்க எங்க டப்பிங் அப்படின்னாங்க. குட் லக் 4 frames. சரி, நான் நாளைக்கு வந்துடுறேன். நாளைக்கு வச்சு கல்யாணம். ஆனா முதல் நாள் ஈவினிங் வந்து யாருமே பேச முடியாத, பேச மறுத்த அந்த முழு படத்தோட தமிழ் டயலாக்கையும் ஓவர் 1 day பேசி கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுதான் அவங்க இன்னைக்கு இங்கே நிற்கிறது காரணம். அவங்க, நான் நடிக்கலையே, நான் பண்ண மாட்டேன், அதெல்லாம் கிடையாது. ஆர்ட், சி இஸ் ஆர்ட் லவர். அதனால தான் அவங்க இன்னைக்கு நிற்கிறாங்க இங்கே. ஸோ என்ன சொல்கிறது மீனா, லவ் யூ ஆல்வேஸ், காட் பிளஸ், நல்லா இருக்கணும். உங்களோட எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் கூட நின்றுருக்கேன். அதில் சந்தோஷமும் பட்டிருக்கேன், கஷ்டமும் பட்டிருக்கேன். நடந்திருக்க கூடாது, உங்களுக்கு நடந்திருக்க கூடாது. அப்போ தான் எனக்கு கடவுள் மேலே கோபமும் கேள்வியும் வந்துச்சு. ஒய், நிறைய கேள்விகள் வரும் கடவுளை பார்த்து, அதில் நீங்கள் ஒரு ஆள். பட் வாழ்க்கையை இதுதான் சரி, இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் பயங்கரமான பிரில்லியன், பயங்கரமான கான்ஃபிடென்டல் பர்சனாலிட்டி. ஸோ யுவர் கிரேட் ஆல்வேஸ். சவுத் இந்தியாவிலேயே மீனா மேடமை, இல்லை மீனாவை பெட்ஃபோர்டில் ஏற்றி ட்ராவல் பண்ண வச்ச ஒரே டைரக்டர் நான் தான். ஞாபகம் இருக்கா?